எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ரெஞ்ச் ரெசிபி இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு மூணு டெம்பிளுக்கு போனேன். ஸோ அதோடைய வீடியோ தான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து லலிதாம்பிகை டெம்பிள், திருநச்சூர் அப்படின்னு சொல்கிற ஊர். நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேமோட அந்த எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கோமோ அந்தந்த பேரோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மூணு கோயிலோடைய வீடியோ ஒரே இதில் நான் போடுறேன். என்னை தனித்தனியாக நான் போடணும்னு அது 3-4 வீடியோஸ் அப்படியே டைம் ஆகும். அதனால் ஒரே வீடியோலே ஷார்ட் பண்ணி நான் கரெக்டாக அந்தந்த ஊரோடைய இது போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை பார்த்தோன்னே அங்கே போனோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். லலிதாம்பியை பார்த்த உடனேவே அந்த மாதிரி ஒரு அழகான கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா, இந்த கோயில் வந்து யானை எப்படி இருக்கும் அந்த யானையோடைய அமைப்போடே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு இதுவும் கோபுரம் பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும், யானை மாதிரியே கட்டி அந்த மாதிரி ஒரு லுக்கோடு இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி ஒரு அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் கோயிலுக்குலேருந்து வெளியே வர்றதுக்கே ஆசை இல்லை. ஸோ அது மாதிரி அந்த கோயிலோடைய வரலாறுலாம் இதில் சொல்லணும்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியே நான் ஃபோட்டோ எடுக்க முடியுது. எப்போவுமே நம்ம உள்ளே எடுக்க முடியாது இல்லையா? ஸோ உள்ளே எடுக்க முடியாதனால நான் சாமியோடைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து கூகுளில்தான் எடுத்திருக்கேன். அண்டு அதே மாதிரி இதில் ரெட் கலரில் ஒரு சாரி கட்டிட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறுலாம் நான் கேட்டேன். அங்கே சொன்னாங்க ஐயர் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. லலிதாம்பிகை கோயிலில் வந்து நான் வந்து அந்த தேங்காய் பழம்லாம் வாங்குவோம்ல, அந்த கூடையிலே வந்து லலிதாம்பிகைக்கு வந்து நம்ம அந்த வளையல்லே மாலை கொடுத்தாங்க. இது எனக்கு கொடுத்தது கோயிலில். ஸோ நம்ம வந்து அங்கே சாமிக்கு வந்து அதை சாத்திட்டு நம்ம வந்துடலாம். அப்புறம் வந்து அங்கே ஒரு கிளி வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் துர்க்கை. ஸோ துர்க்கை வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ நம்ம துர்க்கை கிட்டே என்ன சொல்கிறோமோ அந்த கிளி போய் அதை வந்து லலிதாம்பிகை கிட்டே போய் சொல்லுமா, நம்ம என்ன கஷ்டத்தில் நம்ம வந்திருக்கோம் என்ன சொல்கிறோம் அவங்கக்கிட்டன்னு சொல்கிறத போய் அதை அந்த கிளி போய் அங்கே சொல்லுமா. ஸோ அதனால் அங்கே துர்க்கை கிட்ட கையில் ஒரு பூ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூ இருக்க இடத்துல கிளி இருக்கும் துர்க்கை கிட்ட. அந்த கிளி போய் லலிதாம்பிகை கிட்டே போய் சொல்லுமா நம்மளுடைய பிரச்சனைகள். நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு துர்க்கை கிட்டே சொல்லணும். துர்க்கை கிட்டே சொல்லி துர்க்கை கிட்டே இருந்து அந்த கிளி போய் இங்கே சொல்கிறது லலிதாம்பிகை கிட்டே. ஸோ நம்மளுடைய என்ன ப்ராப்ளம் குறைகள் என்ன போய் நம்ம அங்கே அவங்கக்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோமோ அதை வந்து அப்படி சொல்கிறதா ஒரு ஐதீகம் அங்கே வச்சுருக்காங்க. அதை ஒரு எழுதி ஒரு ஃபோட்டோ மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். மற்றபடி எனக்கு ரொம்பலாம் அதை பற்றி தெரியாது, ரொம்ப அந்த கோயிலில் உள்ள வரலாறுலாம். அடுத்தது அந்த பெருமாள் கோயிலுக்கு ஒன்று போனோம் இல்லையா, ஸோ அதுவும் உங்கள் கூட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க துர்க்கை. வந்து நம்ம நேச்சுரலாக அவங்கள பார்த்தா எப்படி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி உருவம் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா. ஸோ இது வந்து என்னுடைய ஃபோனில் தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தது இந்த பிக்சர். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதை அவங்கள பார்த்துட்டு நம்மளுக்கு வர்றதுக்கே மனசு வரல, அந்த மாதிரி இருந்தது அவங்க ஃபேஸு முகம் எல்லாமே. அது சொல்லப்போன அந்த வரலாறுலாம் இன்னும் நிறைய சொல்லணும்னா அதான் சொல்ல இந்த ஒரு வீடியோ நம்மளுக்கு பத்தாது. பெருமாள் கோயில் உள்ளே போகும்போதே இதுதான் என்ட்ரன்ஸு, இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போன உடனே அதுக்கு ஆப்போசிட் கோயிலுக்கு நேர் எதிர்த்தாக்கில் ஒரு குளம் இருக்குது. ஸோ அங்கே குளிச்சுட்டு தம்பி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி விக்கிரகம்லாம் நல்லா சுற்றி எடுத்து விற்று பண்ணிவிட்டு நரசிம்மருக்கு விளக்கு போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரவே சரியாக இருந்தது. தரிசனம் அவ்வளோ அழகாக இருந்தது. பெருமாள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அது வந்து சந்திரனை வந்து அவங்க தலையில் வந்து சூடிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பெருமாள். ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா அந்த கோயிலில் வந்து சந்திரனை எடுத்து அவர் இந்த கிரீடத்தில் வச்சுருக்குது, அவங்க தலை மேலே வச்சுருக்குது தான். அவங்களுக்கு வந்து சந்திரனுக்கே வந்து இந்த கோயிலில் வந்து தான் அவங்களுக்கு அந்த மோட்சம் கிடச்சிது, அந்த அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுலாம் அதில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் படித்து சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது.
இந்த கோயிலை சுற்றி ஒரு 9 ரவுண்டு சுற்ற சொன்னாங்க. ஸோ இது 9 ரவுண்டு நம்ம முடிச்சுட்டு சாமி சன்னிதியில் போய் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். அங்கேயே வந்து இந்த பக்கம் வந்து பேக் சைடு வந்து நரசிம்மர் இருந்தாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அனுமான் இருந்தார். எதிர்த்தாக்கிலே அனுமான், ஸோ பெருமாளை பார்க்குற மாதிரி அனுமான் இருந்தார். அதுக்கு இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி இருந்தாங்க. ஸோ எல்லா சாமியுமே நல்லா பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். இந்த கோயில்லையுமே வந்து அந்த அம்மன் சந்நிதியை சுற்றி 9 சுற்று சொன்னாங்க. 1-3 கிடையாது, 9 சுற்று சொன்னாங்க. அது சுற்றிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சது என்னால். அது இல்லாமல் இதெல்லாமே வீடியோஸ்லாம் நம்ம எடுத்தது தான். ஃபோட்டோஸ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதான், நம்ம எதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா கோயிலேருந்து எந்த ஃபோட்டோஸும் நம்ம எடுத்து இது பண்ணக்கூடாது சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. 1-2 பிக்சர்ஸ் மட்டும் எடுத்தேன். வெளியே எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில்லன்னு இல்லை, எந்த கோயில்லையுமே நான் வந்து அந்த கருவறையில் எடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ நான் அதனால் அதனால் அந்த சீன்ஸ் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன். அந்த லலிதாம்பிகை கோயிலில் மட்டும் அவ்வளோ சொல்கிறல்ல, லலிதாம்பிகை கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், புதன் கோயிலாக இருக்கட்டும், ஸோ எல்லா கோயில்லையுமே கர்ப்ப நம்ம அந்த உள்ள கர்ப்பங்கள அங்கே நான் எடுக்கலை. இதெல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வெளியே இருந்து எடுத்து தான் நான் இதில் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் எனக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுப்பீங்க எல்லோரும், இப்படி எடுக்கக்கூடாதே மேம், ஏன் எடுத்து போட்டிங்க அப்படிலாம் கேட்பீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், இது எதுவுமே நான் எடுத்த பிக்சர்ஸ் கிடையாது. நான் எடுத்த பிக்சர்ஸ் எதுவோ அதுவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.